கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 6வது வார்த்தை முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ ஏஞ்சல் சிஸ்டர் சொன்னாங்க சிலுவையில் உள்ள 7 பூக்கள் இருந்து, அப்படி சொன்னால் இதுக்கு பேர் ஆர்ப்பரிப்பு. இது எப்படி சொல்லலாம், ஆர்ப்பரிப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த இதுக்குள்ள வசனம் என்னென்னா, யோவான் 19:30 வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம இந்த இயேசு இந்த வார்த்தையை முடிந்ததுன்னு சொன்னார். அப்போ நம்ம இந்த உலக பிரகாரமாக நம்ம அதை யோசித்து பார்க்கும்போது, அவர் சொன்ன இந்த வார்த்தை சொன்ன நேரம் அவருக்கு வயது வந்து வெறும் 33 வயது தான். ஸோ இந்த 33 வயதில் மரணத்தில் அவர் சிலுவையில் அடிபட்டு மரிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் என்ன சொல்கிறார், 7 வார்த்தையில் 6வது வார்த்தையை முடிந்ததுன்னு சொல்கிறாரு. உலக பிரகாரமாக நம்ம யோசித்தோன்னா இது ஒரு தோல்வின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, தோல்வி. தோல்வின்னா என்னென்ன, இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வாலிப மகன் மரித்து போனான்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சே, இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு எல்லாரும் கவலைப்படுவாங்க. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை முடிந்ததுன்னா அது ஒரு ஆர்ப்பரிப்பு, அவர் வந்து ஜெயமாக, அது ஒரு வெற்றியின் குரல். அப்படி அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார். அவர் அந்த 30 வருஷம் வரை அவர் வந்து அவருடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படைஞ்சிருந்தார். அந்த 3.5 வருஷத்தில் எல்லாமே செய்து முடித்தவராக வெற்றியாக அவர் சொல்கிறார், முடிந்தது, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும்போது, இது வரைக்கும் மனித குலம் செய்திராத ஒன்று, மனித குலத்துக்கு செய்யவே முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்து முடித்து காட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து இன்றைக்கு 2000 வருஷத்து மேலே ஆகுது, அதுக்கப்புறம் யாருமே மனிதனுக்கு வேண்டி இப்படி வந்து உயிரை கொடுத்ததில்லை. எத்தனையோ கடவுள் இருக்கிறாங்க, எத்தனையோ வந்தாங்க போனாங்க, யாருமே இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சதே இல்லை அவரால். அதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சதில்லை, அதுக்கப்புறமும் யாரும் செஞ்சதில்லை. இப்போ இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும்போது அவருக்கு வந்து யோசேப்பு மரியாள்கிட்ட தேவதன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 1:21 வசனத்தில் படிக்கிறோம், இயேசுன்னு அவருக்கு பேரிடணும், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ அவர் இது சொல்ல முடிந்ததுன்னு சொல்லும்போது அவர் வந்ததன் நோக்கம் நிறைவேறி முடிஞ்சாச்சு. அவர் எதுக்கு வந்தாரோ அதை முடிச்சிட்டேன், ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறதுக்கு தான் அவர் உலகத்துக்கு வந்தார். ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி அவர், அவர் சுமந்து தீர்க்கன் வந்தார். அவர் வந்ததின் நோக்கம் முடிஞ்சுது. இப்போ நமக்கு வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், எவ்வளோ திட்டங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். நம்மளால் இன்னைக்கு சொல்ல முடியுமா, நான் வந்ததின் நோக்கம் எனக்கு, நான் எல்லாத்தையும் செய்துட்ருக்கேன், நிறைவேற்றிருக்கிருக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆண்டவர் கொடுத்த, நமக்கு கொடுத்த நோக்கம், நம்ம கொடுத்த திட்டங்களை விட்டு நம்ம வந்து டீவியேட் பண்ணி தான் போயிட்டே இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி முடிச்சுட்டேன், சந்தோஷம், ஒரு வெற்றியாக, ஒரு சவாலான வார்த்தையாக அவர் சொல்கிறார். இப்போ முடிந்ததுன்னு சொல்லும்போது என்னெல்லாம் முடிந்தது, நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நான் அடுத்து சொல்லி முடிக்கிறேன். என்னெல்லாம் முடிந்தது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின. இயேசு வர்றதுக்கு முன்னாடி நிறைய தீர்க்க தரிசனங்கள், பழையற்பாடில் பார்க்கும்போது அவர் பிறப்பார், அவர் மரிப்பார். இப்போ ஏசாயா 53 எல்லாருக்கும் தெரியும், எப்படி அவர் பாடுபடுவார், அப்படி அநேக தீர்க்க தரிசனங்கள் கொடுக்க. ஸோ எல்லாம் முடிந்தது, என்னது, எல்லாத்தையும் அவர் வந்து நிறைவேற்றி முடிச்சாச்சு. பைபிளில் நிறைவேற்றப்படாத எந்த தீர்க்கதரிசனமே இல்லை. ஆதி அகமத்திலேருந்தே அவர்கள் வருகை குறித்து தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டது, எல்லாத்தையும் அவர் முடித்துட்டார். 2வதாக பார்க்கும்போது அவருக்கு ஊழியம் முடிந்தது. அவர் என்னெல்லாம் ஊழியம் செய்தார், அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார், அப்புறம் களைத்து போனவங்களுக்கு இழைப்படைய செய்தார், அப்புறம் கெட்டு போனவங்களை எல்லாம் என்னது ரட்சித்தார், வேறு நிறைய காரியம் அவர் செய்தார். அவர் பிரசங்கம் பண்ணார், அவர் இழந்து போனதை தேட வந்தார், ஊழியம் செய்தார், ஜீவனை கொடுத்தார், பிசாசின் கிரியைகளை அழித்தார், பூமியில் அக்னியை போட வந்தேன் இருக்கு. அநேக காரியங்கள் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தா இருக்கு, யூதருக்கு ராஜாவாக வந்தார், நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த வந்தார், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. கடைசியாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். இதெல்லாம் அவர் வந்து முடிந்ததுன்னு சொல்கிறார், எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சுட்டேன், எல்லா காரியத்துக்கும் முடிவு வந்துச்சுன்னு சொல்கிறார். அடுத்ததாக நான் பார்க்கும்போது, முன்னாடி காலத்தில் யூதர்களுக்கு மட்டும்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, மற்றவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்க ஆண்டவர்கிட்ட நேரடியாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. புறஜாதிகள் ஒரு இடத்துல பார்க்கும்போது புறஜாதிகளை நாய்கள்னு சொல்லப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். அப்போ அப்படி ஒரு ட்ரீட் பண்ணாங்க மற்றவங்களை, நம்மெல்லாம் புறஜாதி மக்கள் தான், நம்ம வந்து யூதர்கள் கிடையாது. அப்போ அப்படி இருக்கிறவங்களை, அவ்வளோ கீழ்த்தரமாக பார்க்குறவங்கள இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அந்த திரை, யூதர்கள் புறஜாதிகள் அப்படி இருந்ததுன்னு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து முற்றிலுமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அது ஒரு வசனம் இருக்குது கலாத்தியர் 3:28, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்று சுயாதீனும் இல்லை, ஆணென்று பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அவர் வந்து நமக்கு வேண்டி உயிரை தந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி
டைரக்டாக கிருபாசனத்துலிட்ட வரக்கூடிய கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை வந்து அவர் முடிச்சார். அந்த பார்ஷியாலிட்டின்னு சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி கூட உலகத்தில் எல்லா இடத்துலையும் அந்த பார்ஷியாலிட்டி ரொம்ப இருக்குது. ஆனால் ஏசப்பாக்கு முன்னாடி என்ன இல்லை, பார்ஷியாலிட்டியே இல்லை, அந்த திரையை கிழிச்சு போட்டார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நியாயப்பிரமாண காலம் முடிந்தது. என்ன முடிந்தது? நியாயப்பிரமாணம். இப்போ யாத்திரை அகமத்தில் பார்க்கும்போது தான் ஆண்டவர் வந்து மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாண காலம் அப்புறம் பாருங்கள் எவ்வளோ வருஷம் இருந்தது. மல்கியா முடிச்சு ஏசு பிறந்து ஏசு மறித்து முடிந்தன்னு சொல்லி சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தந்தது, அதோட என்ன முடிஞ்சது? நியாயப்பிரமாண காலம் முடிந்தது. அடுத்து என்ன காலம் ஆரம்பிச்சது? கிருபையின் காலம் ஆரம்பித்து விட்டது. நம்ம எல்லாம் இப்போ எதில் இருக்கோம்? கிருபையின் காலத்தில் இருக்கோம். அப்போ நியாயப்பிரமாண காலத்துக்கு அவர் என்ன செய்தார்? ஒரு முடிவை உண்டாக்கினார். நியாயப்பிரமாண காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? நியாயப்பிரமாண காலத்தில் நேரடியாக போக முடியாது. நேரடியாக என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அதுக்கு பிரதான ஆசாரியன் தான் என்ன பண்ணுவான், வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நமக்கு வேண்டி பலியிடுவான். ஆனால் ஏசு வந்ததுக்கப்புறம் எப்படின்னா பிதாவாகிய தேவனிடம் நேரடியாக செல்லும் பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. நேரடியாக நம்ம போகலாம். நமக்கு இடையில இப்போது ஆர்சி சர்ச்சிலலாம் பார்த்தீங்கன்னா போய் ஃபாதர்கிட்ட எல்லா குற்றங்களை வந்து அறிக்கை பண்ணுவாங்க, அவங்க திருப்பி வந்து சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, நமக்கு டைரெக்டாக என்ன பண்ணலாம், ஏசப்பாட்டை நேரடியாக போகலாம். அந்த ஒரு நியாயப்பிரமாண காலம் முடிஞ்சது வந்து ஏசு சிலுவை மரணத்தோடு அது முடிந்தது. எப்ரேயர் 10:19 ஆகியால் சகோதரரே, நம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். இப்போ என்ன பண்ணார்? அவருக்கு மரணத்தினால நமக்கு வந்து நேரடியாக அவர் கூட போகக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடச்சது. அப்பா பிதாவே நம்ம எல்லாரும் சொல்கிறோம், ஏசப்பான்னு சொல்கிறோம். இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? ஏசப்பான். ஏசுன்னு சொல்கிறத விட நிறைய பேருக்கு நமக்கு எப்படி ஏசப்பா அப்படி சொன்னால் தான் மனசுக்கு பிடிச்சி. அந்த அப்பா பிதாவேன்னு சொல்லக்கூடிய புத்திர சிவிகாரம் எதுலேருந்து வந்தது? அவர் வந்து நமக்கு வேண்டி மறித்ததுனால தான் வந்தது. முன்னாடி அப்படி கிடையாது. மோசை பார்த்தீங்களா, முகமுகமாக தரிசித்தான். கீழே வந்து நின்னவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் வந்தாலே மறித்து போயிடுவாங்க, அப்படியெல்லாம் இருந்தது கண்டிஷன்ஸ். பட் ஏசு வந்ததுக்கப்புறம் நம்ம நேரடியாக போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அடுத்ததாக மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அது மரணத்துக்கு அதிபதி யார்? பிசாசு. இந்த பிசாசு ஆனவன் என்னென்னா எல்லாரும் இன்னைக்கு என்னது, மரணம்னு பயப்படுறாங்க. ஆனால் ஏசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த மரணத்துக்கு ஒரு முடிவு வந்து மரணத்துக்கு அப்புறம் எங்கே போவோம், பரலோகத்துக்கு போவோன்னு சொல்லி ஒரு வெற்றியின் அடையாளமாக அந்த சிலுவை வந்து காணப்படுறது. அது வந்து மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஸோ அவர் உயிர்த்தெழுந்ததுனால நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னது? நம்மளும் உயிர்த்தெழுவோம். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்ததுனால என்னது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் ஒரு நாள் உயிர்த்தெழுவாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த நம்பிக்கையை வந்து அவர் நமக்கு தந்திருக்கிறார். அடுத்து பாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு ரத்தத்தினால நாம் வந்து கழுவப்படுறோம். நம்ம தப்பு பண்ணால் ஏசப்பா என்னை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க. அப்படி அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டது. பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண்ணுன்னு கொடுத்து தான் ஆகணும். நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் நமக்கு என்ன உண்டப்போ, உடனே உடனே தண்டனை உண்டு. ஆனால் இப்போ வந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அந்த மன்னிப்புன்னு ஒன்றுன்னது ஆண்டவர் வந்து நமக்கு கற்றுதது. அப்போ கடைசியாக மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் செயல்படுத்தப்பட்டது. என்ன பண்ணாரா? மரண பரியந்தம் கீழ்படுத்த. இன்னைக்கு நம்மக்கிட்ட பார்த்த அந்த கீழ்ப்படுதல்னா என்ன இல்லை, கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒரு பாதையை நியமிச்சான்னா நம்ம கேட்போம், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டமான பாதை, ஏன் எனக்கு, ஏன் எனக்கு. நமக்கு ஒன்று நம்மளால் கஷ்டத்தை சகிக்கவே என்ன செய்ய முடியாது, முடியாது. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்ன பின்பற்றுவேன்னு சொன்னால் நம்ம என்னது, ஒரு வியாதி வந்து எல்லோரும் தான் ஒரு வியாதி கஷ்டம்னு. ஆண்டவர் இவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு எதுக்கு தந்தீங்க, என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அந்த கீழ்ப்படுகிறது நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணாரா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ அவர் வந்து 100% மனுஷனாக தான் இந்த உலகத்தில் இருந்தார். அவருக்கும் பாடுன்னா என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும், நம்மளை மாதிரி தான் இருந்தார். ஆனால் பாவம் மட்டும் அவர் செய்யலை, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அவர். ஆனால் நமக்கு உடம்புல எப்படி கஷ்டம் இருக்கோ எல்லா கஷ்டம் அவருக்கு இருந்தார். கெத்செமனே தோட்டத்தில் அப்படி போய் அழுறாரு, ஆண்டவரே உமக்கு சித்தான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் படிச்சு, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படி இல்லை உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுது. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இப்போ நம்ம ஆண்டவருக்கு வாழ்க்கையிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ காரியம் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும், குறைவுள்ளவர்களாய் சின்ன சின்ன கஷ்டம் வந்தோடனே முறுமுறுக்கிறோம். என்ன பண்ணுறோம்? முறுமுறுக்கிறோம். நம்ம இவ்வளோ ஜோமனேச்சு விசுவாசமாக இருந்தேன் ஆனாலும் என்ன செய்யலை, நடக்கலைன்னு சொல்லிட்டு முறு. அவர் என்னை கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினார், பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார். அடுத்து கடைசி அடுத்ததாக எல்லாருக்கும் பாவத்தின் கிரயம் செலுத்தப்பட்டது. அப்போ என்னென்னா ஒரு வசனம் இருக்குது, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. முன்னாடி வெள்ளாட்டு கடா எல்லாம் கொண்டு பலி செலுத்தணும் ஒவ்வொருத்தருடைய பாவங்களுக்கு. இப்போ இயேசு வந்ததுக்கப்புறம் என்னது, எல்லாருக்கும்
காமனா ஒரு பலி. அவரே என்ன பண்ணாரு, அவருக்கு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அவருக்கு ரத்தத்தினால நமக்கு எல்லாருக்கும் என்னது கிரயம் செலுத்தப்படுச்சு. அவருக்கு ரத்தத்தினால, பொன்னினால அல்ல வெள்ளினால நம்மளை மீட்கல. அவர் யார் எதனால மீட்டாரு, அவருக்கு விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. அடுத்ததாக எல்லா பாவங்களுக்கும் ரட்சிப்பு, இது நமக்கு தெரியும். என்னென்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ நம்ம வந்து பாவி, சிலர் வந்து குற்ற உணர்ச்சியிலே இருப்பாங்க. நான் அந்த தப்பு பண்ணேன், இந்த தப்பு பண்ணேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்வுலே இருப்பாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியமே நமக்கு இல்லை. ஏன்னா எல்லா பாவத்தையும் அவர் என்ன பண்ணார், சிலுவையில் வெற்றி சிறந்தார். லாஸ்டாக நம்ம பார்க்கும்போது சாத்தானின் கிரியைகளை அழித்து விட்டார். பிசாசின் தலை வந்து சிலுவையில் நசுக்கப்பட்டது. அப்போ சாத்தான் என்ன பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இந்த வாக்குத்தத்தம் ஆதி ஆகமத்திலே கொடுக்கப்பட்டிருந்து, என்னது என்ன கொடுக்கப்பட்டிருந்து, ஆதி ஆகமம் 3:15 பார்த்தோம்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார். அப்போ முடிந்ததுன்னு சொல்லும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் சாத்தானுக்கு தலையை நசுக்கியாச்சு. இன்றைக்கி வந்து சலை நசுக்கப்பட்ட சாத்தான் தான் நம்மள்ட்ட என்ன பண்ணுறான், வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான். நம்மளை என்ன பண்ணுறோம், ரொம்ப பயந்து போயிடுறோம். நம்ம என்ன பண்ணணும், உரிமையாக சொல்லணும், ஏசப்பா வந்து சிலுவையில் தலையை நசுக்கியாச்சுன்னு சொல்லிட்டு உரிமை எடுக்கணும். எனக்கு பாவத்தை சாபத்தை நோய்களை கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் சிலுவையில் வெற்றி சிறந்தாச்சு, அவர் முடிச்சாச்சு எல்லாம் சுமந்து. ஒரு பாட்டு உண்டு, ஏசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை, ஏசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை, ஏசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன், ஏசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமா. இப்படி அந்த பாட்டு நம்ம பார்த்தோன்னா, பாவங்கள் சுமந்து கொண்டார், சாபங்கள் சுமந்து கொண்டார், நோய்களை எல்லாம் வரும். அதனால் நம்ம வந்து பயப்படும் போது என்ன நினைக்கணும், ஏசப்பா எனக்கு வேண்டி எல்லாம் செய்து முடிச்சாச்சு, அவர் எல்லாம் சுமந்தாச்சு. பிசாஸ் என்ன பண்ணோம், நல்லா விரட்டி நம்ம ஜோம் பண்ணோம். இப்போ விடுதலை கிடைக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டு என்ன செய்வார், நம்மளை சந்தன பழக்க விற்பார். நல்லா ஜோம் பண்ணாக்க என்ன செய்வார், பழக்கம் தருவார். இப்போ நம்ம கடைசியை வந்து இதோட முடிச்சுட்டேன், நீ கன்க்ளூஷன் வேர்ட்ஸ் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்போது நம்ம ஆதி அகமத்தில் பார்த்தோன்னா, மனுஷன் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்து போனான், தேவனுடைய மகிமையை இழந்து போனான். அப்போ அங்கே விசேஷமாக ஏதேன் தோட்டத்தில் இருந்த காரியம் என்னென்னா, நன்மை தீமை அறியத்தக்க மரம் இருந்தது, இன்னொரு விருட்சம் இருந்தது ஜீவ விருட்சம். அப்போ நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ வெளியில் தோட்டத்துக்கு வெளியில் அனுப்பும்போது ஏசு என்ன சொன்ன, தேவன் என்ன சொன்னார்ன்னா, இவன் வந்து இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிச்சு என்னைக்கு இவன் ஜீவனோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணார், வெளியில் துரத்துனார். நம்ம ஆதி அகமத்தில் பார்க்கும்போது இருக்குது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்க சுடர்வழி பட்டத்தையும் வைத்தார். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு செய்ய வேண்டும் என்றார். அப்போ இந்த ஜீவ விருட்சம்தான் நமக்கு இன்றைக்கி இல்லை, அது இல்லாததுனால தான் நமக்கு வந்து உயிரோட இருக்க முடியல. இப்போ தேவன் வந்து என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நம்மளால் ஏன் இருக்க முடியல, நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியல. இனி நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அங்கே இந்த ஜீவ விருட்சம் இருக்குது, அப்போ நமக்கு அங்கே என்ன இல்லை, மரணம் என்பது கிடையாது. இது நீங்கள் வெளிப்படுத்தலை பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிப்படுத்தல் 22:2, நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது, அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும், அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அப்போ நமக்கு ஆரோக்கியம் எது வந்து வருது, ஜீவ விருட்சம். இதை தான் மனிதன் இழந்தான். இந்த ஜீவ விருட்சத்தை மறுபடியும் நம்ம புசிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், இந்த உலகத்தில் வந்து எல்லாம் முடிந்தோன்னு சொல்லி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடியும். இப்போ அவர் மூலமாக தான் நமக்கு பரலோகம் போக முடியும், அவர் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு. இந்த வெளிப்படுத்தல் 2:7 பார்த்தா, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ நமக்கு ஜீவ விருட்சம் அன்னைக்கு ஆதாம் இழந்துட்டான், அது இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வந்து மறுபடியும் கிடச்சி நம்ம நித்திய நித்தியமாக பரலோகத்தை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை இயேசு கிறிஸ்து உண்டாக்கி வைத்தார். இனி பார்க்கும்போது நம்ம வந்து கடைசியாக இயேசப்பா சொன்ன இந்த எபிரேயர் 7:27 அவர் என்னெல்லாம் செஞ்சு முடிச்சான்னு இருக்கு, அவர் பிரதான ஆசாரிகளை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே அதை ஒரே தரம் செய்து முடித்தார், அவரை பலியாக ஒரே தரம் செய்து முடித்தார்.
இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்ன, நான் கடைசியாக இந்த க்வெஸ்சன்ஸோட முடிக்கிறேன். நம்ம வந்து நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை அனுப்பும்போது நமக்குன்னு சில காரியங்களை முன்குறித்து வச்சிருக்கிறார். யாரையுமே ஒரு தாளந்து இல்லாமலோ வெறுமையாவோ ஒரு ஆக்சிடென்டாவோ ஆண்டு இந்த இல்லத்தில் நம்மளை அனுப்பலை. நமக்கு எல்லாருக்கும் சில காரியங்கள் செய்து முடிக்கின்றது. நம்ம யோசிச்சு பார்ப்போம், நமக்கு என்ன ஆண்டவர் அசைன் பண்ணியிருக்கார், நம்ம அசைன்மெண்ட் என்ன நமக்கு இன்றைக்கி தெரியுமா, ஆண்டவர் நமக்கு நியமித்த காரியத்தில் நம்ம வந்து ஓட நினைக்கிறோமா, ஆண்டவருக்கு வேண்டி எதாகலும் செய்யணும், நமக்குன்னு ஆண்டவர் தந்திருக்க காரியங்கள். சிலருக்கு வந்து ஜோம் பண்ணுறதா இருக்க ஆண்டவர் கொடுத்த கிருபை, சிலருக்கு சுவிசேஷம் சொல்கிறது, சிலருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, ஏதாவது ஒரு கிருபை தாளந்து இல்லாமல் ஆண்டவர் நம்மளை அனுப்ப சும்மா அனுப்ப மாட்டார். எல்லாரும் குறித்தும் அவருக்கு ஒரு நோக்கல், நம்ம இன்னைக்கு அதை செய்கிறோமா, நிறைவேற்றுறோமா. நம்மளும் வந்து எல்லாம் முடியும் போது சொல்ல முடியுமா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கீழ எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் தான் மறிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரி ஆர்ப்பரிப்போட முடிந்ததுன்னு சொல்லிட்டு மறிக்கிறாங்க? இன்னைக்கு ரொம்ப மிகவும் குறுகிய சிலர் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். எல்லாரும் வந்து நான் அதை பண்ணலையே இதை பண்ண, நமக்கு ஒரு நோய் வந்தாலும் நம்ம நினைப்போம் ஆண்டவர் கொடுத்த நாட்களில் நம்ம அதை பண்ணல இதை பண்ணல டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மளுடைய கடைசி நாட்களில் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவரே நீங்கள் எனக்கு தந்த உத்தம உண்மையான ஊழியக்கானே ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு சொல்ல முடியுமா? அதை யோசிச்சு பார்ப்போம். நமக்குன்னு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட காரியங்களை நம்ம செய்து முடிக்க காணப்படுவோமா? இன்னைக்கு அதை யோசிச்சு நம்ம செய்ய தவறி இருந்தோம்னா எல்லாவற்றையும் நம்ம செய்வோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பான்.